வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது தீபாவளி அன்னைக்கு இந்த நேரத்தில் நான் சொல்கிற பொருட்களை வச்சு இந்த ஒரு மூட்டையை உங்களுடைய நிலைவாசலில் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை உடனே தீருங்க அதே மாதிரி எடுத்த காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க எந்த காரியம் நாங்கள் வந்து செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல வெளியில் பணம் கொடுத்த பணம் எங்கள் கைக்கு வர மாட்டேங்குது வீட்டு செலவுக்கு கூட எங்களுக்கு பணம் பற்ற மாட்டேங்குது வருமானம் நிறையா வருது ஆனால் அதில் சேவிங்ஸே பண்ண முடியல எனக்கு தேவையில்லாமல் ஆஸ்பத்திரி செலவு வருது அனாவசிய செலவுகள் வருது இதர செலவுகள்னாலேயே வந்து பணம் கரைஞ்சி போகுது பணம் வந்து தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க அதே மாதிரி உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியிலேயே முடியுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதே மாதிரி கடன் வந்து கடன் பிரச்சனை வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்குது என்னால் வந்து அந்த கடன் வந்து மீண்டு வருவனான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கனாலும் சரிங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது பல மடங்கு பலன்களை கொடுத்து உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மாற்றம் தெரியுங்க இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது நம்ம இந்த தாந்திரிக முறைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள் வந்து இரண்டுங்க இந்த குண்டு மஞ்சள் இப்ப எல்லா கடைகள்லயுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சுலபமா கிடைக்குதுங்க அதனால இந்த குண்டு மஞ்சள் ரெண்டு எடுத்துக்கோங்க அடுத்தது ஜாதிக்காய் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அல்லது பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய மல்லிகை கடையில கூட இந்த ஜாதிக்காய் கிடைக்கும் இது மூணு எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் வந்து வீ நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஜாதிக்காய்ங்க அதாவது நம்மளுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாதிக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா இந்த ஜாதிக்காய் பொடியை கடையை நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காய் பொடி வந்து கிடைக்கும் அந்த ஜாதிக்காய் பொடியை எடுத்து நீங்கள் கொஞ்சமாக கையில் போட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதை குழச்சி உங்களுடைய நெத்தியில் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் அல்லது திருநீர் வச்சுட்டு போங்க நீங்கள் போகிற காரியம் வந்து நல்லபடியாக வந்து நடக்கும் அப்படிங்கிறது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஐந்துங்க ஐந்து எண்ணிக்கையில் ஏலக்காய் எடுத்துக்குங்க ஏலக்காய் எடுக்கும் போதே ஏலக்காய் வந்து உடஞ்சிருக்கிறதோ இல்லை ஏதாவது வந்து அப்படியே ரொம்ப நுனி பகுதியில் வந்து ஒரு மாதிரி பிளவு ஏற்பட்ட மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க அஞ்சு ஏலக்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அடுத்தது பச்சை கற்பூரம் ஒரு துண்டு நீங்கள் இப்போ பத்து ரூபா பாக்கெட்டில் கூட வந்து பச்சை கற்பூரம்லாம் விற்கிது இல்லை ரூபா டப்பாவில் கூட விற்கிது இது எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குங்க இந்த பச்சை கற்பூரம் வாங்கி இது இத்தனை தான் அப்படின்ற அளவு கிடையாது அதனுடைய சைஸ் நீங்கள் சின்னதாக எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ஒரு துண்டு இருந்தால் போதும் அடுத்தது கிராம்பு மூணு இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா முழு கிராம்பாக இருக்கணும் மு கிராம்போட நுனிகள் வந்து உடைஞ்சி இருக்கிறது இல்லை நுனிகளில் வந்து அப்படியே வந்து சின்னதாக இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் மூணு கிராம்புமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அடுத்தது ஸ்டார் பூ இது வந்து இந்த பிரியாணிக்கெல்லாம் நம்ம மசாலா சேர்த்துவோம் இல்லைங்களா அந்த இதில் இருக்கும் ஸ்டார் பூ அப்படின்னு கேட்டிங்கனாலே இருக்கும் இதுவுமே எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் உடஞ்சிறது இல்லாமல் இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையானது மஞ்சள் கலரில் துணி அல்லது சிவப்பு கலரில் துணி அல்லது பச்சை கலரில் துணி இந்த கலரில் எது வந்து கிடைக்குதோ அந்த துணியை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஐந்து மணியிலருந்து அதாவது தீபாவளி அன்று அமாவாசையும் வருது அந்த நாட்களில் மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாம் யார் செய்யலாம் ஏங்க அன்றைக்கி தீபாவளி நான்வெஜ்ஜு சாப்பிட்ருப்போமே அப்போ இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் தப்பேதும் கிடையாது இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு மட்டும் செஞ்சுக்கோங்க போதும் அதே மாதிரி பெண்கள் வந்து மாதவிடாய் காலமாக இருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது அந்த நாட்கள்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக வந்து பண்ணலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி வந்து இந்த பரிகாரத்தை மாலை நேரத்துல எப்படி பண்ணணுன்னா அந்த மஞ்சள் துணி வந்து ஒரு அளவுக்கு வந்து சதுர துணியா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப நம்ம சொன்னது குண்டு மஞ்சள் ரெண்டு ஜாதிக்காய் மூணு ஏலக்காய் ஐந்து பச்சை கற்பூரம் ஒரு துண்டு கிராம்பு மூணு ஸ்டார் பூ வந்து ஒன்று இதை எல்லாத்தையுமே அந்த ம துணியில் உள்ள வச்சு ஒரு மூட்டையாக அப்படியே கட் கட்டி அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணனும்னா நிலைவாசல் இருக்குது பாத்தீங்களா ஆல்ரெடி இந்த மாதிரி மூட்டைகள் வந்து நிலைவாசலில் கட்டியிருக்கீங்கன்னா அந்த மூட்டைக்கு மேலே இந்த மூட்டையை வந்து கட்டிடுங்க இந்த மூட்டையை கட்டிட்டு நீங்கள் வந்துட்டு எத்தனை நாள் கழித்து இதை மாற்றலான்னா ஆறு மாதம் இதுக்கு வந்து இதோட அஃபெக்ட் இருக்கும் இதனுடைய தா அதாவது இதனுடைய வைப்ரேஷன் நமக்கு நல்லதாக செய்யும் இப்போ இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் இதே மாதிரியே ஒரு அமாவாசை நாட்களில் இந்த பொருட்களை வச்சு நீங்கள் திரும்பவும் மூட்டையை கட்டி வச்சிடலாம் இந்த அவுத்த மூட்டையை நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் இல்லை எங்கேயாவது கடல் பகுதி சைடு போகிறீங்க அப்படின்னா அங்கே தூக்கி போட்டுடலாம் இல்லை நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஆறு கூலம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் வந்து போட்டலாம் எங்கள் ஊர் சைடு அதெல்லாம் கிடையாதுங்க நான் அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கால் படாத இடத்துல வந்து தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு நீ வந்து வந்துடலாம் இந்த ம மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தட்டுப்பாடு வீண் விரயம் கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு வருமானம் அதிகமாகி அந்த கடன் வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க இப்படி ஒவ்வொன்றா வந்து மாற்றம் வந்து ஏற்படும் நம்மளுடைய சேனலில் கனவு பலன்கள் சம்மந்தமான வீடியோஸும் நம்ம போட்டுட்ருக்கோம் க உங்களுக்கு கனவுகள் வந்துச்சுன்னா அது என்ன பலன்களை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கனவு பலன் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் போய் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இதை செய்கிறதுக்கு சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்